இன்னைக்கு வந்து கத்தாழ அலோவேரா ஜூஸ் வாரத்துக்கு ஒரு நாள் ஜூஸாவும் தலையில எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஸோ வந்து கத்தாழ கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. இது வந்து நாட் ஓன்லி ஹேர், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஏசியிலே இருக்கிறப்ப ட்ரை ஆயிடுது, அந்த மாய்ஸ்சர் அது கொடுக்கும். இது ஒரு விஷயம். இது வச்சுருக்காங்க அண்ணன் வச்சுருக்காங்க அண்ணன். அப்புறம் அந்த மஞ்சள் எடுக்கணும். இப்போ அண்ணன் வந்து என்னன்னா, இந்த மஞ்சள் வந்து ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன மஞ்சள் அப்படின்னா, கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்க்கணும். மஞ்சளை விட்டுட்டு லேடிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து அந்த மஞ்சளில் அவ்வளவு தன்மை இருக்குது. ஸோ வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி, கேன்சரே வரவிடாமல் தவிர்க்கும். இன்னொரு விஷயம், பிக்மெண்டேஷன். இப்போ வந்து இந்த உதடு கருப்பாகிறது, இப்போ எனக்குலாம் லிப்ஸ் ரொம்ப டார்க்காக இருந்தது, நிறைய பேர் தம் அடிப்பியான்னு கேட்பாங்க. இப்போ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் கடலைமாவு, கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தக்காளி ஜூஸ் கலந்து ஒரு மாஸ்க் மாதிரி பண்ணி நீங்கள் ஓவர் நைட்டு மூஞ்சியில் ஃபுல்லாக போட்டுட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்க்ரப்பு. ஸ்க்ரப்பு வந்து என்னென்னா, பிளாஸ்டிக் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாமல் அண்ணே சொன்னால் அந்த விஷயந்தான், பீர்க்கங்கா அந்த மாதிரி இயற்கையான வெட்டிவேர் ஸ்க்ரப்பு நல்லா இல்லை, பீர்க்கங்காய் கேட்டிங்கன்னா ஸ்க்ரப்பு கிடைக்கும், அது இயற்கையாக இருக்கும். அது போட்டு தேய்க்கிறப்ப அது என்னென்னா, டெட் செல்ஸ், நம்ம மூஞ்சியில் இருக்க டெட் செல்ஸு, அழுக்குகள் எல்லாத்தையும் நீக்கிட்டாவே நம்ம வந்து வெள்ளம், ஏன்னா கருப்பு அழுக்கு தானே, அந்த அழுக்கு இந்த இதெல்லாம் போயிடுச்சுனாவே ரொம்ப நல்ல ஒரு க்ளோயிங் பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அண்ணன் சொன்ன விஷயத்த நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். அந்த மாஸ்க் பண்ணுறதுக்கு என்னென்னா, கொஞ்சம் கடலைமாவு, கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் தக்காளி ஜூஸு, அதில் கொஞ்சம் கத்தாழை ஜூஸு சேர்த்துக்கிறங்க. இதில் எது இல்லாட்டியும் இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி மஞ்சள் தேய்ச்சா பசங்களுக்கு முடி வளராதா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. மஞ்சள் கடல்மாவும் சேர்த்து சில பெண்களுக்கு வந்து எங்கேயாவது அன்வான்ட் ஹேர் இங்கே எங்கேயெல்லாம் முளைச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹேர் க்ரோத் வராதுங்கிற ஒரு மித் அது, அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் கொஞ்சமாக சேருங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பிக்மெண்டேஷன், நம்ம ஓவர் த டைம் சன் எக்ஸ்போஷர்லையோ இல்லை டஸ்ட்லேயோ பொல்யூஷன்லையோ அதிகப்படியாக இருக்கிறதுனால வந்து நீக்கிற தன்மை மஞ்சளுக்கு பயங்கர சக்தி இருக்குங்க. இது வந்து மஞ்சள் வந்து அமெரிக்கா பேட்டன் வாங்கிட்டான், டுர்மரிக் நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அவன் பேட்டன் வாங்கிட்டான். பட் லைக் நம்ம யூஸ் பண்ணோம், பேட்டன் தான் வாங்கலாம், நம்ம நீ நம்ம பாரம்பரியத்தை திரும்ப அதை விட்டுறாமல் திரும்ப இது பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு விஷயங்கள் சர்வீஸு, இப்போ நான் அப்ராட்லனா வந்து அண்ணன் பண்ணுற ஹேர் ஸ்டைலிஸ்ட் 2 இயர்ஸ் கோர்ஸ், இங்கே அதுக்கான வேல்யூ இல்லை. பட் அப்ராட் ஃபாரின்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், 2 வருஷம் கோர்ஸ் பண்ணி தான் அதை பண்ண முடியும். வேறு என்ன மாதிரினா சர்வீஸ் பண்ணுறீங்க, இந்த ஸ்டீமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஸ்டீம் வந்துன்னா இப்போ நம்ம அந்த ஹேர் ஸ்மூத்னஸ்க்கு, அப்புறம் அந்த டேண்ட்ரப் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட், இதுக்கெல்லாமே இந்த ஸ்டீம் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்கும் அதில். இதுக்கு இப்போ அந்த அதை காமிக்கிறேன். ஸ்டீமிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெயினாக வந்து லைக் பொடுகு, பெயின், டேண்ட்ரஃபு அந்த மாதிரி பிரச்சனை, ஹெட்டில் உள்ள அந்த நீர் கோர்த்தது அந்த ட்ரீட்மெண்ட், அதுக்கமே ஓ தலையில் எக்ஸ்ட்ரா இருக்க நீரையும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பண்ணுறாங்க. ஸ்டீமர் வச்சு பல விஷயங்கள் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து, ஸ்டீமரில் இருந்தாவே நம்ம ஒருங்காக வந்து ப்ராப்பராக எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தோன்னா அந்த வேர்வை போகாமல் இருக்கும், அதையுமே வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். நம்மளோட போர்ஸ், ஸ்கின் போர்ஸை திரும்ப ரீசெட் பண்ணுற தன்மையும் ஸ்டீமருக்கு இருக்குது. அதை வந்து மிக சிறப்பாக இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுக்குறாங்க. ஆனால் அப்புறம் இன்னொன்று வந்து, இன்னொரு ஃபேஷியல் ஸ்டீமரை பற்றி சொல்லுங்கண்ணே. ஆமாம், அது வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணுறதுக்கு, நார்மல் ஃபேஷியல், அப்புறம் நம்ம மேரேஜுக்கு க்ரோமிங் ஃபேஷியல் இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபேஸில் உள்ள அந்த டெட்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கெலாம் அது ஃபுல்லாக பண்ணால் நல்லாயிருக்கும், அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு, ஹேர் ப்ராப்பரான ஸ்டைலிங் இல்லாமல் ஸ்கின் கேர் இங்கே தார்மாராக பண்ணுறாங்க, உண்மையிலே ரொம்ப தரமாக பண்ணுறாங்க. ஃபேஷியல் ஸ்கின் கேரு, பிக்மெண்டேஷன் ரிமூவலு, ஏக்கின்,
பரு ரிமூவல், பரு ரிமூவல்லாம் பண்ணுறீங்க, அது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப எஸ்பெஷலி ஃபார் மென், கல்யாணம் ஆக போகிறவங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க. ஃபேஷியல் ஸ்டீமர் தனியாகவே வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், ஹைஜீனிக் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஒவ்வொன்றுமே வந்து இண்டிவிஜுவல் யூஸ் அண்ட் த்ரோ நைஃபு, ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணால் அதை அதை பற்றி நைஃபு டவல் எல்லாமே யூஸ் பண்ணுற, ஒரு ஆளுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். அது அந்த டவலு, நைஃபு, கத்தி எல்லாமே ஒரு தடவை தான், இதை நான் எங்கேயுமே பார்க்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னை காமிக்கிறாங்க, இதை பற்றி சொல்லிட்டு. ஆ, இது வந்து நைஃபு யூஸ் பண்ணுறோம், ஒரு ஆளுக்கு மேலே அதை அடுத்து யூஸ் பண்ணுறது இல்லை அதோடைய இது. இப்போ பார்த்தீங்கன்னா அன்னை கேமராவில் காமிங்க, அந்த கத்தி யூஸ் அண்ட் த்ரோ தான், பக்கா ஹைஜீனிக்காக க்ளீனாக இருக்குது. அவங்க வந்து மல்டிப்புள் யூஸ்லாம் கிடையவே கிடையாது, வாஷ் அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி இங்கே ஸ்டெர்லைசிங் ரொம்ப, எல்லாமே வந்து யூவி ஸ்டெர்லைசிங். ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பக்காவாக யூவியில் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுனால 100% ஹைஜீனிக்காக இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப சேஃபாக இங்கே பண்ணுறாங்க. இதுதான் மெயினாக. அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டில் என்னென்ன மாதிரி வந்து ஹேர் கட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலை பற்றி சொல்லுங்க, என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுறீங்க இங்கே? நார்மல் ஹேர் கட்டு, அப்புறம் ஃபேடு ஹேர் கட்டு, ஸ்பைக்கு, ஆமாம் ஸ்பைக் வைக்கிறது, அப்புறம் ஹேர் ஸ்மூத்னிங்கு, அப்புறம் ஸ்ட்ரைட்னிங்கு, அது எல்லாமே பண்ணுறோம். அதில் இது எல்லாமே ஹேர், ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கு, ஸ்பைக்கு, அப்புறம் இங்கிட்டு கட்டு மாதிரிலாம் அடிக்கிறாங்க, அது பேர் லைனிங் பண்ணுறாங்க, அது சூப்பர். அப்புறம் அண்ணன் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, கன் ஷாட்டு, ஸ்டட்டு கன் ஷாட்டு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தோடு போடுறது அவ்வளவு நல்லதுன்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த காதில் வந்து அவ்வளவு நர்வ் சென்டிங் இருக்குது, ஒரு அக்குபஞ்சர் தான். அப்போ வந்து இங்கே வந்து தோடு போடுறதுனால என்னென்னா ரிலாக்ஸ் ஆகுது. நீங்கள் ஒன் சைடு போடாமல் ரெண்டு சைடு போடுங்க, ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக பிரெயினுக்கும் நல்லது, நம்ம பிரெயின் மெமரி எல்லாமே டெவலப் ஆகும். அந்த காது தோடு போடுறதில் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அதை வந்து இங்கே ஈஸியாக பண்ணுறாங்க. ரொம்ப போட்டு பெயின்லாம் வராது, ரொம்ப ஈஸியாக பண்ண, நானே ஒன்று போட்டுக்கலான் இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த கன் ஷாட்டை காமிக்கிறாங்க, காமிக்கண்ணே. ஸோ வந்து உண்மையான இந்த மிஷன் இம்பாசிபிள் வர்ற கன்னு மாதிரி பக்காவாக இருக்குது, சூப்பர்ண்ணே. ஸோ இதை வச்சு போட்டுருங்க டமால், அவ்வளோதான். ஸோ தரமாக ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. ஆனால் வேறு என்னென்ன வேறு வந்து இங்கே வந்து ஸ்கின் கேர் பண்ணுறீங்க, ஃபேஷியல் பண்ணுறீங்க, ப்ரைடல் க்ரூமிங் பண்ணுறீங்க, மேக்கப் பண்ணுறீங்க, மேக்கப்லாம் பண்ணுறீங்க, ஹேர் கட் பண்ணுறீங்க, இவ்வளோ பல ஹேர் கலரிங். ஆனால் அந்த ஹேர் கலரிங் பற்றி நம்ம பார்ப்போம், அவங்க டிஃப்ரெண்ட் கலரிங் வச்சுருக்காங்க, அதை பற்றியும் பார்ப்போம். பட் இன் ஜென்ரலாக இதை பற்றி ஹோலாக எல்லாத்தையும் வந்து அண்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சர்ஜரிலாம் நீங்கள் தானே பண்ணியிருக்கீங்க, குழந்தை பிறக்கிறதுலேருந்து எல்லாமே. இப்போ அவங்களுக்கு பேரே வந்து இப்போ வந்து ஹேர் சலூன், பார்பர்னு சொல்கிறாங்க, பட் மருத்துவருங்கிற நேமே உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் டாக்டர் வந்து ஒரு பைல் சர்ஜரி பண்ணால் இருந்தாலும் டாக்டர் அப்படிங்கிறாங்க, பட் இவங்களுக்கான அந்த கிரெடிட் இல்லை. இவங்க பண்ணுறது பெரிய சர்வீஸ் தான் நான் பார்க்குறேன், ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் பண்ணுற சர்வீஸ் தான் நான் பார்க்குறேன். ஒரு மனுஷனை இன்னொரு, அது பெரிய விஷயம் இல்லை, ஒரு மனுஷனை வந்து அழகாக்கி காமிக்கணும் அப்படிங்கிற. பட் சொசைட்டியில் அவங்களுக்கு இன்னும் அந்த கிரெடிட்டு, நல்ல ஒரு அவங்களுக்கு உள்ள அந்த வேல்யூ வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எப்படி டாக்டர் அப்படிங்கிற நம்ம சொல்கிறோமோ, அது மாதிரி ஹேர் சலூன், ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுக்கு ஃபாரினில் இருக்க அந்த வேல்யூ, அந்த ஒரு பெருமை இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். பட் அவங்க பண்ணுறது பெரிய விஷயங்க, பெரிய சர்வீஸ். ஜென்ரலாக கொரோனா சமயத்தில் ஹேர் கட் பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் தாடி இதோட ரொம்ப ஒரு இதாக இருந்தாங்க, அப்போ தான் இவங்களோட வேல்யூவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ இதோட நம்ம வந்து இன்னும் ஜென்ரலாக நம்ம ஸ்டோரில் ஃபுல்லாக சலூனில் உள்ள விஷயங்களாக அன்னே சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிண்ணே. நன்றிண்ணா, வணக்கம். அந்த ஜெல்லாம் ரமேஷ் உட்காரங்கிறேன், அப்புறம் ரெண்டு கிலோ கட்டுற மாதிரி ரெண்டு.